मुक्तस्वयं सुकृतदुष्कृतशृङ्खलाभ्याम् अर्चिर्मुखैरधिकृतैरतिवाहिताध्वा स्वच्छन्दकिङ्करतया भवतः करीश स्वाभाविकं प्रतिलभेय महाधिकारम्। 42வது பத்தியம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து 41வது பத்தியம் வரைக்கும் தனக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் போக்கணும் அப்படின்னு சாதிச்சார், என்னை ரட்சிக்கணும், என்னுடைய துன்பங்கள்லாம் போக்கி என்னை ரட்சிக்கணும்னு சாதிச்சார். இந்த 42வது பத்தியத்தில் அந்த அர்ச்சிராதிகதி பிரபன்னனுக்கும் பக்தி யோகனை போலவே அந்த மோட்சத்துக்கு போகக்கூடிய வேலை வந்துருத்துனா மரணம் சம்பவித்த உடனே இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் தேவ யானம்னு பெயர், தேவ மார்க்கம்னு பெயர். அதில் இவனுக்கு ஒரு ராஜ பாட்டை மாதிரி ஒன்று தோன்றுறது. இப்போது நம்ம லௌகிகமாக பார்க்குறோம் சில புரோட்டோக்கால்லாம் இருக்குது, பெரிய மனுஷாலாக இருந்தால் அவளே சுதந்திரமாக ஒரு இடத்துக்கு போகமாட்டா, அவளை ஒருத்தர் ஆசிண்டு போவா. நம்ம நாடகங்கள்லாம் கூட பார்க்கலாம், நாடகங்களை பார்த்தோன்னா ஏஹி இத இதஸ்தத இதோ இதோன்னு சொல்லுவா. அந்த ராஜாவுக்கு சேட்டன் சேட்டிலாம் இருப்பா, அவளை என்ன பண்ணுவான்னா ஆசிண்டு போகணும். அவளை அவள் டெய்லி போகிற ரூமாக தான் இருக்கும், அதுக்கே என்ன பண்ணுவான்னு கேட்டால் அவள் வழியை காண்பிச்சுட்டு போகணும். அப்போ இப்படி இந்த பிரபன்னன் மோட்சத்துக்கு போகிறவன் சொன்னால் அவன் அவ்வளவு பெரிய ஒரு மரியாதையோடு அழைத்து சொல்லப்படுறான். யார் வரப்போகிறான்னு கேட்டால் அப்பாயின்டிஸ்லாம் இருக்கா அதுக்கு, அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு அக்னி முதலான தேவதைகள்லாம் எல்லாம் அவாவா என்ன பண்ணுவானோ ஒரு ஒரு லோகத்துக்கு ஆக்ஷன் போய் கடைசியாக பிரம்மலோக பையனத்தை போய் விரஜாநிலை தீர்த்தா மாதிரி அப்புறம் கிராஸ் ஓவர் பண்ணி வைகுண்டத்துக்கு போகணும். அதை சுவாமி இங்கே சொல்லப்படுறார், அப்படி நான் அங்கே கடந்து வந்து உனக்கு எப்பொழுது அந்த ஸ்வச்சந்தமான ஒரு கிங்கரத்தா ஸ்வச்சந்தமான ஒரு கைங்கரியத்தை பண்ண போகிறேன். ஏன் ஸ்வச்சந்தம்னு போட்டுனாருன்னா அதுக்கு ஒருத்தர் வியாகரணத்தை காண்பிக்கிறார், இங்கேயும் கைங்கரியம் பண்ணலாம் ஆனால் இங்கே பண்ணக்கூடிய கைங்கரியமானது நிச்சயமாக டிபெண்ட்டாக இருக்குது, யாரையோ எதிர்பார்த்து இருக்குது, அப்போ எதிர்பார்த்து பண்ணக்கூடிய கைங்கரியமாக தான் இருக்குது, முன்ன பின்ன இருக்கலாம், இல்லை நம்ம இஷ்டப்பட்ட பிரகாரம் அந்த கைங்கரியம் நடக்காமல் இருக்கலாம், வேறு ரூபத்தை எடுத்துக்கலாம். ஆனால் மோட்ச தசையில் அப்படி இல்லை, நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலாம். அதான் ஸ்வச்சந்த கிங்கரத்தையா பவதா உனக்கு கரீஷ, எப்பொழுது நான் அந்த அதிகாரத்தை பெறப்போகிறேன், அது வந்து ஒரு மோட்ச சாம்ராஜ்யம் சொல்லுவோம், அப்படிப்பட்ட அதிகாரத்தை எப்பொழுது நான் மீண்டும் பெறப்போகிறேன் அப்படின்னு எப்படி பெறப்போகிறேன் தாத்பரியமாக. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறார், சுக்ருத துஷ்கிருத ஸ்ருங்கலாபியாம், பாபம் மட்டும் நமக்கு பிரதிபந்தகம் இல்லை, மோட்சத்துக்கு சுகமும் ஒரு பிரதிபந்தகம், சார்ந்த இருவெல்வினைகளும் சரித்து மாயப்பத்திரத்து தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி விடு திருத்தவான் அழிவா சாதிக்கிற திருவாய்மொழியில் இருவல்வினை வல்வினை ரெண்டாக இருக்குது, சுகமும் வினை தான் நமக்கு துக்கமும் வினை தான், ரெண்டுமே நமக்கு ஒரு செயின் மாதிரி நம்மளை போட்டு கட்டி போட்டுருக்கு விலங்கு. பக்தி யோகனிஷ்ட என்ன பண்ணால் தானே அந்த செயினை அறுத்தறியணும், ஆனால் பிரபன்னனுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவன் சரணாகதி பண்ணி அந்த ஜென்மாவினுடைய அவசானத்தில் மோட்சம் ஏற்படுச்சு, இவனை விட்டு சுக்கதுக்கங்கள் விலகி போய்டுறது, இவனை விட்டு விலகி போய்டுறது, இவன் விலகி விட்டு அவைகள் அந்த செயினானது அப்படியே எப்படின்னு கேட்டால் பகவான் கிருஷ்ணனா அவதாரம் நேத்தான் பண்ணான், அவதாரம் பண்ணப்போ ஜெயிலில் நந்தகோப் இவர் வசுதேவருடைய ராத்திரி என்னாச்சுங்கன்னா அந்த சங்கலை தானாகவே அவுந்து விழுந்துருத்தான், இவர் ஒன்றும் பண்ணல, அந்த க்ஷணம் வந்தது இவர் வந்து கோகுலத்துக்கு ரொம்ப விடணும் விடணுன்றப்ப தானாகவே எல்லா சங்கிலையும் கழிந்து விழுந்து தான் பூட்டு தானாக திறந்து தான். அந்த மாதிரி ஸ்ருங்கலாபியாம் ஸ்வயம் முக்தா விடப்பட்டவனாயின்னு தாத்பரியமானது விடுபட்டவனாயின்னு, எப்பொழுது நான் அதை அடைவேனாக அல்லது எப்பொழுதுன்றது வேணா நான் அடைய போகிறேன் அப்படின்னு ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இந்த பத்தியத்தை வச்சுக்கலாம். 42வது பத்தியத்தை அன்பயத்தை பார்த்தோம்னா கரீஷ சுக்ருத துஷ்கிருத ஸ்ருங்கலாபியாம் ஸ்வயம் முக்தஹ அர்ச்சிர்முகைஹி அதிகிருத்தைஹி அதிவாஹித அத்வா பவதஹ ஸ்வச்சந்த கிங்கரத்தையா ஸ்வாபாவிகம் மகாதிகாரம் பிரதிலபேய. கரீஷ அத்திகரி பெருமாளே, சுக்ருத துஷ்கிருத ஸ்ருங்கலாபியாம், சுக்ருதம்னா புண்ணியம், துஷ்கிருதம்னா பாபம், அப்போ புண்ணியம் என்ன பாபம் என்ன, ஸ்ருங்கலானா கணக்க ஸ்ருங்கலையாக முன்னாடி பார்த்தோம், தங்க சங்கிலியால் கட்டுப்பட்டுனாலும் கட்டுப்படப்பட்டிருந்தாலும் அது கட்டுப்பாடு தான், அது ஒரு பந்தம் தான். அப்படி ஸ்ருங்கலாபியான்னு சொன்னால் விலங்குகள் ரெண்டு விலங்கு, ஒன்று வந்து சுகம் இன்னொன்று துக்கம், ரெண்டுமே நம்மளை இங்கே பயன் பண்ணுறது. ஸ்ருங்கலாபியாம் அப்படின்னு சொன்னால் அவைகளால் அப்படின்னு தாத்பரியமாகுது, அவைகளாலே விலங்குகளாலே ஸ்வயம் முக்தா, ஸ்வயம்னா தானாகவே அவைகள் என்ன பண்ணுறது அப்படியே அவிழ்ந்து விழுந்துட்டு தான், முக்தா முக்தகானா அகம் முக்தா சன்னு விடுபட்டவனாக இருந்து கொண்டு அர்ச்சிர் முகைஹி, அர்ச்சிர்னா அர்ச்சிஷ்னா அக்னி, முகைஹின்னு சொன்னால் அந்த இடத்துல
முதலியவைகளால் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்போ அக்னி அக்னி தேவதை முதலிய மற்ற தேவதைகளால் அதிகிருத்தைஹி அதிகிருத்தைஹின்னு சொன்னால் அந்த முகைஹி அதிகிருத்தைஹி அதிகிருத்தைஹின்ற பதத்துக்கு அர்ச்சிர் முகைஹின்றது விசேஷனம். இது திருத்தியா பகுவச்சனம். அதிகாரிகள் அர்த்தம் அதிகாரி அதிகாரின்னு சொல்கிறோம்னா அதான் அதிகிருத்தி, அதான் அந்த ஆதிவாகிகான்னு சொல்லக்கூடிய தேவதைகள். அதிகிருத்தைகின்னு சொன்னால் அப்போ அதிகாரிகளால் எப்படிப்பட்ட அதிகாரிகள் கேட்டால் அக்னி முதலிய அதிகாரிகளால் அந்த தேவதைகளால் அதிவாகித அத்வா அத்வன்னு சொன்னால் வகி அதிவாகித அத்வான்னு சொன்னால் தன்னை சொல்லிக்கிறார் எப்பொழுது நான் அவர்களால் நடத்தி வரப்பட்ட அல்லது கொண்டு செல்லப்பட்ட அந்த கத்தியை உடையவனாய் தாத்பரியம் வருது. பவதஹா பவதஹனா உனக்கு அல்லது உமக்கு ஸ்வச்சந்த கிங்கரத்தையா விரும்பியபடி எப்பவனா கைங்கரம் என்ன கைங்கரம்னா பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு முறையால் சுவாபாவிகம் மகாதிகாரம் இயற்கையாகவே எனக்கு உள்ள சுவாபாவிகம்னா நேச்சுரல் மகாதிகாரம் அந்த பெரிய ஒரு அதிகாரம் இருக்கே மோக்ஷ சாம்ராஜ்யத்திலிருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் இருக்கே பிரதிலபேய பிரதிலபேயன்னு சொன்னால் இது விதிலிங்குது எப்பொழுது நான் அடைவேன் அடைவேனாகன்னு தாத்பரியம் வருது. எப் நான் அடையணும் தாத்பரியம் நிச்சயமாக பெறுவேன் அப்படின்னு தாத்பரியம் மாறுறதுக்கு அந்த பக்குவத்துக்கு சுவாமி இப்போ இந்த பத்தியத்தில் வந்துட்டார். இது வரைக்கும் பிரார்த்திச்சுட்டார் என்னுடைய துக்கத்தெல்லாம் போக்கணும்னு. இதுவும் அந்த கிட்டத்தட்ட திருவாய்மொழியுடைய ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த கடைசியில் சூவிசம் பண்ணிமுகில் அந்த இடத்துல கொண்டு வந்து அழுவார் அந்த இது கொண்டு வரார். இந்த மாதிரி நான் வந்து அந்த கத்தியை அந்த கத்தியை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. பண்ணிட்டு கடைசியில் தன்னை தான் மோட்சத்துக்கு அடைஞ்ச அந்த ரீதியில் பாவிக்கிறார். அது மாதிரி இங்கேயும் இப்போ 42வது பத்தியத்தில் சுவாமி அந்த இதை ஸ்மரிச்சுக்கிறார். நான் வந்து நிச்சயம் ஒன்று வந்து சேருவேன் தாத்பரியமாகுது. ஒரு தான் அன்பயத்தை பார்த்தோம்னா கரீஷ சுக்ருத துஷ்கிருத ஷிங்கலாபியாம் ஸ்வயம் முக்தஹ அர்ச்சிர்முகைஹி அதிகிருத்தைஹி அதிவாகித அத்வா பவதஹ ஸ்வச்சந்த கிங்கரதையா ஸ்வாபாவிகம் மகாதிகாரம் பிரதிலபேய. கரீஷ அத்திகிரி பெருமாளே சுக்ருத துஷ்கிருத ஷிங்கலாபியாம் சுக்ருதம்னா புண்ணியம் துஷ்கிருதம்னா பாபம். சுக்ருத துஷ்கிருதம்னு சொன்னால் புண்ணிய பாப ரூபங்களாகிய ஷிங்கலாபியாம் ஷிங்கலாபியாம் சொன்னால் அந்த சங்கிலிகள் அந்த விலங்கு அத அவைகளால் ஸ்வயம் முக்தா ஸ்வயம் முக்தான்னு சொன்னால் இல்லை அவைகளிலிருந்து பஞ்சமியும் எடுத்துக்கலாம் அவைகளிலிருந்து விடுபட்டவனாக தானாகவே விடுபட்டவனாக. ஏன்னா பிரபன்னனுக்கு அந்த மரணம் சம்பவிக்கச்சேவே புண்ணிய பாபங்கள்லாம் விதுகுயன்னு எல்லாம் போய்டுறது. போயிட்டு அவன் ரெடி ஆகிடுறான். அவன் ரெடியாக எதுக்கு ரெடியாகிறான்னா அவனோட பா பாத் அர்ச்சிதாதி மார்க்கம்னு அந்த சுஷும்னாடி வழியாக வந்து அவனுக்கு எல்லாம் ரெடியாக சித்தமாக இருக்குது. அர்ச்சிதாதி மார்க்கமானது சித்திக்கிறது சுஷும்னா வழியாக போகணும் அவசியம் கிடையாது. ஆக மொத்தம் எப்படி அவன் தேகத்தை விட்டாலும் அவனுக்கு அர்ச்சிராதிகதியான ஏற்பட போகிறது. அது அர்ச்சிர்முகைஹி அதிகிருத்தைஹி அக்னி முதலிய அதிகாரிகளால் அதிவாகித அத்வா அதிவாகித அத்வான்னு சொன்னால் வழிநடத்தப்பட்டவனாக பவதா உமக்கு ஸ்வச்சந்த கிங்கரத்தையா ஸ்வச்சந்தம்னாலே ஸ்வதந்திரன்னு ஸ்வதந்திரம்னு அர்த்தம். சில ஸ்ரீ வைஷ்ணவ குலங்களுக்கு ஸ்வச்சந்தம்னு பெயர் உண்டு. அவளுக்கு ஸ்வச்சந்த கிங்கரதையான்னு சொன்னால் விரும்பியவாறு கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த முறை இருக்கணும் அப்படிப்பட்ட முறையினால் கிங்கரதா கிங்கரத்தையான்னு அது அதனுடைய திருத்தியா பக்தி ஏகவச்சனம் அதனால்னு அர்த்தம். சுவாபாவிக மகாதிகாரம் எனக்கு நேச்சுரலாக இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மகா அதிகாரத்தை பெரிய அதிகாரம் இருக்கே அதை பிரதிலபேய அடைவேனாக அடையப் போகிறேன் அப்படின்ற ஒரு ஒரு கன்விக்ஷன். இது 42வது பத்தியத்துடைய அர்த்தமும் அன்பையும் ஆகின்றது.